ஒரு வீரனுக்கு மனைவி என்று வாழ்க்கை பட்டி துக்கம் வேதனை சோதனை உன்னுடைய கோலத்தனம் எப்படி என்று தெரிந்தால் உன மனமுடித்திருக்க மாட்டேன் ஒரு வீரன் போருக்கு புறப்பட வேண்டுமென்றால் இரவளை கொடுக்க போகின்றாயா இல்லையா இந்த உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படி என்று காஞ்சி பட்டுடுத்தி கை நிறைய வங்கி வலையில் மாட்டிக்கொண்டு முகம் முழுக்க மஞ்சள் பூசிக்கொண்டு நெருங்க திருகம் சுட்டிக்கொண்டு காஞ்சி கொண்டு மல்லிகை மலர்ச்சூடி ஒரு மரமாகப்பட்டது பூவும் பிஞ்சும் காயும் கனிமாக இருந்தால் அந்த மரத்தை பார்த்து பார்த்துட்டு போயிருக்காங்க அழகாக இருக்கு மல்லவா அது போன்று அந்த மரம் போல் பூத்துக் குலுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மரம் போல் நான் மீதி வழியாக நடந்து கொண்டு வருகின்றேன் வரும்போதே ஆனால் எல்லாம் இழந்துட்டு அந்த மரம் எப்படி இருக்கும் பட்டு போன மரம் போன்று காட்சி அய்யோ நான் பூத்து குலுங்கி என்னுடைய நிலைமை உனக்கு வரப்போகிறது சர்வ ஜாகிரதையாக நல்லவரோ தீயவரோ எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி ஒரு ஆடவன் ஒரு பெண்ணின் கழுத்துல மாங்கலை சுட்டி விட்டார் கட்டில போற வரைக்கும் அவர் சொல்றதுதான் கேட்கணும் கணவன் சொல்லி மந்திரம் என்று வாழ வேண்டுமா ஒரு பெண் கணவன் சொல்லி மீறிவிட்டாலே காரியர் நம் நாட்டு மக்கள் விரிவாக பேசக்கூடாது அல்லவா வருவது யார் அதை போட்டு தடுத்தாலும் வந்தே தீரும் என்பார்களாம் பாரதை தடி கொண்டு அழித்தாலும் வரவே யார் யார் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கிறதோ நடக்க ஆகட்டு வந்தார் சென்று வென்று நீங்கள் வர வேண்டும் அத்தா வர வேண்டும்
Thank you.
பிரம்மாண்ட கோடி, பிரம்மாண்ட நாயகி, சக்தி ஒன்று சமயம் பதினாறாக திகழக்கூடிய தாயே, எங்கெங்க அதர்வம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் ஒரு அவதாரம் எடுத்து அந்த அதர்வம் தழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய மாதா, பெண்கள் சுட்டக்கூடிய குங்குமத்திலே குடிகொண்டு குறையெல்லாம் தீர்த்து குங்குமக்காரியாக வாழக்கூடிய என் தாயே, நான் வைத்திருக்கக்கூடிய பொட்டுக்கும் பூவுக்கும் எனக்கு நீதான் அம்மா, எனக்கு காவல் புரிய வேண்டும். இந்த உலகத்திலே எனக்கு நினைவு தேர்ந்து நால்வர் கொண்டா உன்னை விட்டால் எனக்கு வேறு எந்த துணையும் கிடையாது தாயே, உன்னைதான் நம்பியிருக்கின்றேன், நீதான் அம்மா என்னை காப்பாற்ற வேண்டும் தாயே, அம்மா உன்னை நம்பி நம்பியிலே.